அந்த நியூசேல்ஸ் நிறுவனம் 125 இடங்களில் காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்கின்ற விவரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். இதர கட்சிகள் 47 இடங்களில் கைப்பற்றுவார்கள் என்கின்ற தகவலையும் இந்த நியூசேல்ஸ் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று ரிபப்ளிக் தொலைக்காட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் 359 இடங்களை பாஜக கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அனைத்து தகவலையும் வைத்து பார்த்தோம் என்றால் பாஜக மிக தெளிவாக எளிதாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. 272 இடங்களை கூட்டணியோடு சேர்ந்து பெற்றாலே அந்த கட்சி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 5 காலம் முழுமையாக ஆட்சி நடத்திவிட முடியும். அதே நேரம் தற்போது வந்திருக்கக்கூடிய அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் பாஜக கூட்டணி 350 கூடுதலான இடங்களை கைப்பற்றும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை போன்றவே கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரை இந்தியா டுடே கூட்டணியினுடைய கருத்து கணிப்பு அதிமுகவிற்கு சற்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கின்றது. 6 தொகுதிகள் வரை தமிழகத்தில் அதிமுக கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் மற்ற கருத்து கணிப்புகள் ஒரு சில நிறுவனங்களுடைய ஏபிபி உள்ளிட்ட நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளை நாம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு எந்த தொகுதியிலும் வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி தமிழகத்தில் பாஜக கூட்டணி 2 இடங்கள் வரை கைப்பற்றக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஏபிபி நிறுவனம் தங்களுடைய கருத்து கணிப்பு அடிப்படையில் தமிழகத்தில் அதிமுக எந்த இடத்திலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். மற்றும் ஒரு நிறுவனமான சிஎன்என் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிமுக கூட்டணி 2 இடங்கள் வரை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியிருந்தாலும் திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்பு மட்டும் நாம் பார்க்கக்கூடிய அளவில் சற்று மாறுபட்டு இருக்கின்றது. எல்லா கருத்து கணிப்புகளும் பெரும்பாலும் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நெருங்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100% அளவிற்கு வெற்றியை 39 தொகுதிகளிலும் இந்த கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பெரும்பாலான நிறுவனங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாலும் இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்பு அதிலிருந்து சற்று மாறுபட்டு அதிமுக கூட்டணி கணிசமான இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் TV9 கருத்து கணிப்பை பார்த்தோம் என்றால் திமுக கூட்டணி 35 இடங்கள் வரை பெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுக கூட்டணி எந்த இடத்திலும் வெற்றி பெறாது என்ற தகவலை இந்த TV9 கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த நியூசெக்ஸ் என்கின்ற நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பின்படி இந்தியா கூட்டணி 125 இடங்களையே பெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிகபட்சமாக ரிபப்ளிக் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி 157 இடங்களை தங்களுடைய கூட்டணி கட்சியோடு இணைந்து கைப்பற்றும் என்கின்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 30 மேற்பட்ட கட்சிகளுடன் இணைந்து அவர்கள் கூட்டணி அமைத்திருந்தாலும் இவ்வாறு இருக்கின்றது. அதே நேரம் TV9 கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் 4 இடங்களில் பாஜக கூட்டணி கைப்பற்றுவதற்கு வாய்ப்புள்ள இடங்களாக குறிப்பிட்டிருக்கின்றது. TV9 நிறுவனம் தமிழகத்தில் 4 தொகுதிகளை பாஜக கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம் எந்த ஒரு இடத்திலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை என்பதை தங்களுடைய கருத்து கணிப்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை குறிப்பிடும் பொழுது திமுக கூட்டணி 35 கூடுதலான இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த பாஜக தலைமையிலான கூட்டணி 2-3 இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதிமுக ஒரு இடத்திலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற தகவலை சொல்லுகின்றார்கள். இந்தியா டுடே மட்டும் அதிமுக கூட்டணி 6 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த NDTV தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணி இந்திய அளவில் 125 இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றது. அதே நேரம் பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மற்ற இடங்களில் எல்லாம் தமிழகத்தில் இந்த பாஜக கூட்டணி 2 முதல் 4 இடங்களை கைப்பற்றும் என்று இந்தியா டுடே தெரிவித்திருக்கின்றது.